கொலை செய்த விஷம் அறிந்து கொலை செய்த வந்து வெட்டிக்காரர் மீது நடவடிக்கை தமிழக அரசு பிரம்மராஜன் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதி குடும்ப பாதுகாப்பு நிதியினை உடனடியாக வழங்கிடு பாதுகாத்து உரிய நடவடிக்கை எடுத்துட்டு கந்து வெட்டி வாங்கிய தூத்துக்குடி மக்களை பாதுகாக்க நடவடிக்கை இதுவே இன்றைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஏற்க வேண்டும் தமிழக அரசு கண்டிக்கின்றோம் வந்து வட்டி கும்பலை பிரம்மராஜனை கொலை செய்த வந்து வட்டி கும்பலை தமிழக அரசு காவல்துறையை மாநில பொருளாளரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய குழு உறுப்பினருமான எங்களது அன்பு தோழர் பிரம்மராஜ் அவர்கள் கடந்த 13ஆம் தேதி கந்துவெட்டி கொடுமையின் காரணமாக விஷம் அருந்தி தற்கொலை செய்திருக்கிறார் என்கின்ற செய்தி எங்கள் எல்லோரையும் மிகவும் மன வருத்த செய்தது. இன்றைக்கு அவர்களுடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, நடுத்தெருவில் நிற்கிறாங்க. அந்த குடும்பத்திற்கு நிதி உதவியும் அரசு வேலையும் வழங்க வேண்டும். அதே போல இனி வருங்காலங்களில் நாட்டுப்புற கலைஞர்கள் கந்துவட்டி கொடுமையின் காரணமாக சாகக்கூடாது, வீழக்கூடாது இந்த மண்ணில் என்பதை நாங்கள் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம். அதற்காக நாட்டுப்புற கலைஞர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். ஏனென்றால் தூத்துக்குடி, கோவில்பட்டி, விளாத்திக்குளம், சிறுவைகுண்டம் இந்த பகுதியிலெல்லாம் கந்துவட்டி குடும்பம் அதிகமாக இருக்குது. இந்த பகுதியில் எங்களுடைய நாட்டுப்புற கலைஞர்கள் நிறைய பேர் இந்த கொரோனாவின் காரணமாக வருமானம் இல்லாததால் பல பொருட்களை அடமானம் வைத்தும் இசைக்கருவிகளை அடமானம் வைத்தும் வட்டிக்கு கடன் வாங்கி அந்த வட்டியானது குட்டி போட்டு இன்றைக்கு கந்துவட்டியாக மாறியிருக்கிறது. இன்னும் பல கலைஞர்கள் சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள், அவர்களை மீட்க வேண்டும். ஆகையால் தமிழக அரசு வட்டியில்லா கடன் 2 லட்சம் வழங்க வேண்டும் என்பதை பதிவு செய்கிறோம். தமிழண்டா இயக்கம் தலைவர் ஜெகஜீவன்.